உங்க குழந்தைகளோட கான்சன்ட்ரேஷன் மெமரி கிரியேட்டிவிட்டி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கான்ஃபிடன்ஸ் இது எல்லாமே டெவலப் ஆகணுமா அதுக்கு ரைட் பிளேஸ் பிரெயின் பிரெயின் உங்க குழந்தைங்க கிட்ட நீங்க வாங்கி கொடுத்த காஸ்ட்லியான திங்ஸ் கீபோர்டு வாங்கி கொடுத்தேன் சப் ஃபோன் ஃபோன் எவ்வளவு ரூபாய் கொடுத்து வாங்கி கொடுத்தீங்க 23000 என்ன படிக்கிறான் அவன் இது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான் பையன் காலேஜ் போனதுக்கு அப்புறமா ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கேன் சார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் காஸ்ட்லியெல்லாம் எதுவும் வாங்கி கொடுத்ததில்ல அவங்களும் அதெல்லாம் கேட்டது கிடையாது கேட்குறப்ப வயல வச்சுருக்கீங்களா டப்பு உங்கள் பசங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்படி இருக்கு அவன் ஃபியூச்சருக்கு படிக்கிறான் அவன் நல்லா இருக்கணுன்றதுக்காக படிக்கிறான்றது மறந்து அப்பா அம்மாக்காக படிக்கணுன்ற மாதிரி அவன் நினச்சிக்கிறாங்க ஆமாம் இவங்க பிறந்தோனையுமே அவன் ஜெயிச்சிடணும்னு நினைக்கிறான் ஜெயிச்சிடணும்னு நினைக்கிறாங்க தொட்டில் போடுறப்பே ஐஏஎஸ் ஆகிடுறா இந்தியன் குழந்தைங்கள பண்ணுவான் இப்போ அவனை இப்போ அடிச்சிட்டு வாடானு அடிச்சுட்டு வந்துடுவாங்க ஏன்னா டெய்லி பசங்களோட விளையாடி பழக்கம் இங்கே வந்து குழந்தைங்க ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் ஸோ அது வந்து சில கண்ட்ரியில் இருக்காது நீங்கள் விதைத்தது தான் முளைக்கும் நினைத்தது முளைக்காது ஓகே இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா உங்க குழந்தைங்க கேட்டு நீங்கள் வாங்கி கொடுத்த காஸ்ட்லியான திங்ஸ் என்ன கீபோர்டு வாங்கி கொடுத்தேன் கீபோர்டு வாங்கி கீபோர்டு ஆனால் பரவாயில்ல கற்றுக்கிறதுக்கான விஷயம் ஆனால் அதான் காஸ்ட்லி ஓகே டக்கு டக்குன்னு ஃபோன் 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 எவ்வளோ ரூபா பார்த்தாங்க டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் ஆமா என்ன படிக்கிறான் டேப் அவனுக்கு என்ன படிக்கிறான் அவன் இது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் தான் படிக்கிறான் ஆக்சுவலா அவனுக்கு ஆன்லைன் கிளாஸுங்கிறதுக்காக வாங்கி கொடுத்தேன் சார் ஆன்லைன் கிளாஸுங்கிறதுக்காக இதை வாங்கி கொடுத்தேன் டேப்பில் வந்து நான் ஒன்றுமே சொல்ல சார் பார்த்தேன் அவங்க அவ்வளோதான் ஓகே இவங்க சிரிக்கிறாங்க அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது சார் இது அது அத்தியாவசிய தேவைப்பட்டு தேவப்படுது ஆனால் இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே செகண்ட் தேர்ட் எப்போ வரைச்சு ஆன்லைன் கிளாஸ் யூஸ் பண்ண போறான் யூஸ் கரெக்ட் வேற சார் சைக்கிள் வாங்கி கொடுத்த சைக்கிள் வாங்கி கொடுத்தீங்க காஸ்ட்லியாகும் பரவாயில்ல அதான் உடல் எல்லாது இல்லாத கீபோர்டு மியூசிக் கற்றுக்குறான் ஓகே வேறு ரொம்ப காஸ்ட்லியானதுன்னா பால் பெண் வந்து சூப்பர் குவாலிட்டி ஒரு பாக்ஸ் வாங்கி கொடுப்பேன் இயர்லி ஒன்ஸ் அதான் ரொம்ப காஸ்ட்லி அதான் அவங்கள எழுதி 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 அவங்க ஃபுலிட் இன்ட் இங்கிலீஷ் இன்னைக்கு பொண்ணு வந்து ஸ்கூலில் வந்து இங்கிலீஷ் எடுக்குதுன்னா அதை பிரின்ஸிபல் வந்து நீங்களும் அந்த மாதிரி ஓகே பின்னாடி அண்ணன் படிக்கிற காலத்தில் அவங்களே கஷ்டத்தை புரிஞ்சுக்க எதுவும் கேட்டதில்லை ஆனால் ஒரு கிரிக்கெட் பேட் தம்பிக்கு வாங்கி கொடுத்துருக்குறேன் அது ஒரு பெரிய விஷயம் ஆமாம் அவங்க பெரிய இது அது அதுவே பெரிய எதிர்ப்பு நடந்தது அப்போ வாங்கக்கூடாது வேற டேப் சார் டேப் எவ்வளோ வாங்கி கொடுத்தீங்க ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எத்தனாவது படிக்கிறாங்க சிக்ஸ்த்து படிக்கிறேன் சிக்ஸ்த்து படிக்கிறான் வெரி குட் இந்த பக்கம் என் பையன் காலேஜ் போனதுக்கு அப்புறமா ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கேன் சார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் காஸ்ட்லியெல்லாம் எதுவும் வாங்கி கொடுத்தது இல்லை அவங்களும் அதெல்லாம் கேட்டது கிடையாது அவன் கேட்டிருக்கானா இல்ல சார் கேட்டது கிடையாது சார் ஒரே பையன் தான் நான் அவங்கிட்ட கேட்பேன் பர்த்டேக்கு கூட ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ட்ரெஸ் எடுத்துக்க வாமான்னு கூப்பிட்டா கூட இல்லைம்மா நான் வரல நீங்களா எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ வரைக்கும் அவன் காலேஜ் செகண்ட் இயர் போய் இப்போதான் போன மாசத்துல ஒரே ஒரு முறை போய் ஸ்லிப்பர் வாங்கிட்டு வந்திருக்கான் சார் இது வரைக்கும் அவன் ஸ்லிப்பர் கூட போய் வாங்கிட்டது கிடையாது ஆமா அவங்க அப்பாவும் நானும் தான் போய் வாங்கிட்டு வருவோம் அவங்க அப்பா சைஸும் அவருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் ஸ்லிப்பர் அவங்க அப்பாவுக்கு வாங்கிட்டு வரதே கூட அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க யாருங்க உங்க பையன் அவனை எனக்கே பார்க்கணும் போல இருக்கு இப்படி ஒரு பையனா அந்த காலத்தில் கொடுங்க பிளஸ் டூ படிக்கும் போது ஆன்லைன் கிளாஸுக்கோசும் ஃபோன் கேட்டு வாங்கி எவ்வளோக்கு நீங்கள் வாங்கினீங்க இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் இருபத்தாறாயிரம் ரூபாய்க்கு ஆ பெரிய பையனுக்கு வந்து கீபோர்டு சின்ன பையன் எல்கேஜி படிக்க தானே எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுமா போதும்னு அவன் சொல்லிட்டான் எங்கள் பையனுக்கும் ஃபஸ்ட் இயர் போகும்போது ஃபோனு தான் சார் வாங்கி கொடுத்தேன் அவங்களாம் இஷ்டப்பட்டு எதுவுமே கேட்டதில்ல ஆனால் காலேஜுக்கு போயிட்டாங்கன்றதுக்காக ஃபோன் வாங்கி கொடுத்தோம் அடுத்தடுத்த பையன் காலேஜுக்கு போகும்போது அவனுக்கும் ஃபோன் தான் வாங்கி கொடுத்தோம் பொண்ணு இன்னும் காலேஜுக்கு போகல ஆனால் அவங்க அவங்களே எதுவுமே விருப்பப்பட்டு கேட்கல என்ன சரி உங்கள் பசங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்படி இருக்குது கண்டிப்பாக எதிர்கொள்கிற இருக்கேன் ஆமாம் ஏன்னா ரெண்டு பேருக்கும் சைக்கிள் மட்டும்தான் வாங்கி கொடுத்தேன் செல்ஃபோன் ரெண்டு பேரும் பார்ட் டைம் போய் அவங்களே வாங்கி ம் அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தி அவனுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸுனால நாங்கள் வந்து அவனை இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொன்னோம் ரெண்டு பேரும் ஆனால் அவன் வந்து இன்ஜினியரிங் படிக்கலை ரெண்டு பேருமே அவங்களுடைய ஸ்டைலில் படித்து இன்றைக்கி டெவலப் ஆகிருக்காங்க நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் நல்லா இருக்காங்க நல்லா இருக்கான் ஒருத்தன் கன்னடாவில் இருக்கான் உங்களுக்கு வந்து பயம் இருந்தது ஆனா வேற எதுக்கு போறாங்களே ஏண்டா ஆனா அவங்களே செல்ஃப் கான்பிடன்ஸ்ல படிச்சு நல்லா இருக்காங்க வெரி குட் வேற நிறையவே இருக்கு நாங்க வந்து ஏப்ரல் மாசம் நாங்க வந்து டெல்லி போயிருந்தோம் பட் எங்களுக்கு ஹிந்தி தெரியாது பட் அவ படிக்கிறான் ஸோ அங்க போகும்போது எங்களுக்கு வந்து அதை பாக்கிங் பண்ண தெரியல பட் அவ ஹெல்ப் பண்ணா அந்த இடத்துல அவ அதை ஃபீல் பண்ணவே இல்லை தெரியல அப்படின்றனால ஓகே செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கு பிள்ளைங்க எத்தனாவது படிக்கிறாங்கன்னு சொன்னீங்க சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் பரவாயில்லையே ஒரு ஆறாவது படிக்கிற பொண்ணு இன்னொரு ஸ்டேட்டுக்கு போய் நான் கவலைப்படாங்க எனக்கு ஹிந்தி தெரியும் நான் உங்களுக்கு பேசி கைட் பண்ணி கூப்பிட்டு போகிறேன் சொல்லியிருக்கேன்னா அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் வெரி குட் அப்படி தான் இருக்கணும் குழந்தைங்க நீங்கள் உங்கள் குழந்தைங்களுடைய நம்பிக்கையினுடைய அளவு எப்படி இருக்குது இப்போ படி இப்போ படிக்கிற குழந்தைங்களை பேசுகிறீங்க என் பொண்ணு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அதை எப்படி ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சா அப்படி ஏதாவது இருக்கா எக்ஸாம் நீட் எழுதுனா நீட் எழுதிட்டு அவன் மார்க் வந்து நிறைய கிடையாது டூ ஹண்ட்ரட் தான் ஆனால் நான் டாக்டர் ஆகணும் அப்படின்ட்டு முடிவு எடுத்து அவளுக்கு வந்து இங்கே சீட்டு கிடச்சிது இங்கே வந்து எப்படின்னா பிஎஸ்சி ஃபிஷ்ன ஃபிஷிஷியன் அசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு சீட்டு கிடச்சிது ஆனால் இல்லை நான் டாக்டர் ஆகணும் நான் இதுவும் டாக்டர் ஆகணும் என்னால் எம்பிபிஎஸ் ட்ரை பண்ணோம் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் அது பே பண்ண முடியல அவள் முயற்சி பண்ணி பிஹெச்எம்எஸ் ஈரோட்டில் கிடச்சிது அவளுக்கு சீட்டு நாங்கள் அவ்வளோ தூரம் அனுப்பலை அழுதேன் நான் நான் அழுதேன் பத்து நாள் நான் சாப்பிட்ல நீ அவ்வளோ தூரம் போகக்கூடாதுன்னுட்டு நான் அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருமே வேறு டிகிரி சேர்ந்துட்டாங்க நான் டாக்டர் ஆகணும் அந்த ஒரே செல்ஃப் கான்ஃபிடன்ஸை இவ இங்கேருந்து அவள் என்னை விட்டு ஒரு நாள் கூட பிரிஞ்சதே கிடையாது ஆனால் இன்னைக்கு அவள் அங்கே போய் படிக்கிறா செகண்ட் இயர் படிக்கிறா அவளை நாங்கள் வந்து ஒரு நாள் கூட அவள் ஸ்கூலுக்கு வந்து தனியாக போனது கிடையாது வேனில் தான் போவாள் வீட்டு வாசல்ல தான் வேன் வச்சோம் வாசல்லேருந்து ஏறுவா அதே வாசலில் வந்து இறங்குவாள் நீ எப்படி போவே என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கும் போது இன்னைக்கு அவள் ஒரு ரெண்டு தடவை தான் நாங்கள் கூப்பிட்டு போனோம் கூப்பிட்டு வந்தோம் இன்றைக்கி அவள் அங்கேருந்து இங்கே தனியாக வரா

நல்லா இல்ல பயங்கரம் நான் அவளை வந்து இந்த அளவுக்கு அவளுக்கு தைரியம் வரும் தெரியும் ஆமா ஏன்னா எங்கள் ஊரில் வந்து எந்த எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி கிளாஸும் கிடையாது எங்கள் வில்லேஜில் எந்த இதுவுமே கிடையாது நல்ல நல்ல பாட்டு நான் வந்து எங்கள் வீட்டிலேருந்து நான் வந்து சைதாபேட்டை வழியாக போகிறதுக்காக ஒரு ரோடு சின்ன ரோட்டில் போறேன் ஒரு கோயில் அந்த கோயில் பக்கத்தில் ஒரு இடம் ஒரு வயசான பாட்டி பூ வித்துட்டு இருக்காங்க அந்த பாட்டி பக்கத்தில் ஒரு குட்டி பையன் உக்காந்துருக்கான் அந்த முகத்திலேயே ஒரு ஒரு பெரிய கவர்ச்சி இருக்கு அட்ராக்டிவான ஒரு கிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்குது கவர்ச்சி இருக்குது நான் காரில் போனேன் காரை நிறுத்த சொல்லிட்டு டக்குன்னு இறங்கி வந்து அந்த பையன்ட்ட நான் பேச பார்க்குறேன் அந்த பையன் ஒரு செல்ஃபோனில் வீடியோ பார்த்துட்டு இருந்தான் நான் ஒரு அதாவது ஒன்று நினை ஒன்று ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறப்பே தப்பாக எடுத்துக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன் என்னடா வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கான் பாட்டி எங்கள் பூ வித்துட்டு இருக்காங்களேன்னு பார்த்தா கிட்ட போகிறப்ப தான் தெரியுது அவன் ஒரு நோட்டை வச்சு இப்போ பேனாக வச்சு அதை இருக்கான் அவன் ஆறாவது அஞ்சாவது நினைக்கிறேன் அந்த பையன் அஞ்சாவது நினைக்கிறான் ஆமாம் அஞ் அஞ்சாவதா ஆமாம் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஆரியா அவனோட பேர் நான் அவன் நம்பரை கூட ஆரியா ஃப்யூச்சர் அப்படின்னு சேல் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய ஃபோனில் அவன் நம்பரை வாங்கி மேக்ஸ் சம்மந்தமான ஒரு வீடியோவை மேக்ஸ் சம்ஸ் வந்து கணக்கு சம்மந்தமான வீடியோவை யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கிட்டு இவன் கணக்கு போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான் பாட்டி பக்கத்தில் பூவித்துட்டு இருக்காங்க நான் பாட்டியோட வருவேன் அங்கிள் அப்படின்னா ஏண்டா வருவேன்னா நான் இருக்கிற டைமில் பாட்டியோட ஃபோனை வாங்கி நான் யூடியூப் வீடியோவை பார்த்து எனக்கு தெரியாத சப்ஜெக்டில் இருக்கிற டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிப்பேன் அப்புறம் பாட்டிக்கு வயசாகிடுச்சு இந்த பூ இந்த கூட இதெல்லாம் தூக்க முடியாது எடுத்து நான் கோயிலுக்குள்ளே வச்சுட்டு அப்புறம் நானும் பாட்டியும் சேர்ந்து போயிடுவோன்னு சொன்னான் நான் யோசித்தேன் வாழ்க்கையில் வந்து என்ன நான் மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக இருந்தாலும் நாமளும் சோர்ந்து விழக்கூடிய இடங்கள் இருக்குது ஆரியா மாதிரி இருக்கிற சிறிய குழந்தைகள் என் தன்னம்பிக்கைக்கான விதை என்பதை அந்த இடத்துல நான் உணர்ந்துக்கிட்டேன் அமேஸிங்கான குழந்தைங்க இந்த காலகட்டத்தில் இருக்காங்க இன்னைக்கு குழந்தைங்க அவ்வளோ சூப்பராக இருக்காங்க இந்த குழந்தைங்க இன்னும் சூப்பராக ஆகிறதுக்காக தான் நிறைய விஷயங்கள் அதுக்காக தான் இந்த டிபேட் ஷோ தொடர்ந்து இந்த டிபேட் ஷோவில் ஒரு சூப்பரான கெஸ்ட் வர போகிறாரு அவர் வெல்கம் பண்ண வேண்டிய நேரம் இந்த நேரம் பிரெயினோ பிரெயினுடைய ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் மரியாதைக்குரிய மிஸ்டர் ஆனந்த் சுப்ரமணியம் அவர்களை ஒரு பலத்த கைத்தர்களோடு அன்புடன் அழைக்கும் வெல்கம் வெல்கம் ஆனந்த் சார் நம்ம வந்து வில்லேஜ் பேரண்ட்ஸ் சிட்டி பேரண்ட்ஸ்கிட்ட இருக்கோம் முழுக்க முழுக்க கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களாக பேசுகிறோம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லெவல் எப்படி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இல்லை ஏதாவது ஒன்று புதிய உறவுகள் உங்கள் வீட்டுக்குள்ளே வரப்போ அதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம் என்னோட கேள்வி என்னென்னா ஒரு எஜுகேஷன் சிஸ்டமில் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து துவங்கின நிறுவனம் இந்த நிறுவனம் இப்போ எத்தனை இடத்துல இருக்குது ப்ரைன ப்ரைன் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு கண்ட்ரியில் ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பயிற்சி மையங்களில் இருக்குது இது எல்லாமே ஒரு ஸ்பெஷல் என்னென்னா எல்லாமே ரன் பை உமன் ஸோ எல்லாமே உமன் ஆர்டர் பண்ண இது ரன் பண்ணுறாங்க வெரி குட் வெரி குட் உலகம் முழுக்கவா அப்படியா இந்தியாவில் மட்டும் இந்தியாவில் மட்டும் ஒரு ஏழ்நூறுக்கு அதிகப்பட்ட ட்ரைனிங் சென்டர்ஸ் செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் ப்ளஸ் ஏ அப்பா நம்ம இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குழந்தைங்களுக்கு கல்வி இல்லாமல் எஜுகேஷன் இல்லாமல் என்னென்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் தேவைன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலாக நாங்கள் டூ தௌசண்ட் த்ரீயில் ஆரம்பிக்கும் போது நாங்கள் ஒரு ரூரல் பிளேஸ்லேருந்து சிட்டி வரும்போது நாங்கள் பார்க்கும்போது என்னெல்லாம் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது நாங்கள்லாம் படித்து வந்ததுக்கும் சிட்டியில் இருக்கிற குழந்தைங்கள என்ன வித்தியாசம்னு பார்த்தோம் அதே மாதிரி இங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கும் என்ன லேக்கிங் அவங்க எல்லோரும் இப்போ நல்ல ஸ்கூலில் சேர்த்துறாங்க நல்ல ஃபீஸ் கட்டுறாங்க பட்டு எல்லோருமே சக்ஸஸ்ஃபுல்லாக வராங்களான்னு சொல்ல முடிய சொல்ல முடியாது அதே டீச்சர் அதே கிளாஸ்ரூம் அதே ஃபீஸ் தான் கட்டுறோம் ஆனால் ஒரு குழந்தை நல்லா படிக்குது ஒரு குழந்தை சக்ஸஸ்ஃபுல்லாகுது இன்னொரு குழந்தை ஆக முடியல ஸோ அப்போ வேறு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது யோசிச்சோம் ஸோ என்ன வித்தியாசமாக பண்ணலாம் போது சரி இந்த குழந்தைங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப பேசிக்காக ஒரு ரிமெண்ட்டுன்றது கண்டுபிடிச்சோம் ஸோ அப்போ என்ன நல்லா ஸ்கில்லாம் வேணும்னு பார்த்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்கில் நம்ம இந்த குழந்தைக்கு இது தேவைன்னு நம்ம ஒரு தலைவலிக்கு ஒரு மாத்திரை மாதிரி கொடுக்கணும் கரெக்ட் ஸோ எங் நாங்கள் என்ன பண்ணால் ஒரு ப்ரோக்ராம் அப்போ வந்து ஸ்பெசிஃபிக்காக சில கோர்ஸஸ் இருந்தது ஏற்கனவே மார்க்கெட்டில் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கோர்சஸ் மாதிரி இருந்தது நாங்கள் என்ன பண்ணால் ஒரு ஹோல்சம் கோர்ஸ் தேவை ஏன்னா ஒரு பதினஞ்சு குழந்தை இருக்காங்கன்னா பதினஞ்சு பேருக்கும் ஒரே சொல்யூஷன் தேவைப்படாது ஸோ அதனால் ஒரு ஃபோர்டின் டாபிக்ஸ் மிக்ஸ் பண்ண ஒரு ப்ரோக்ராமை டிசைன் பண்ணி ஸோ அந்த ப்ரோக்ராம் பண்ணும்போது எல்லா குழந்தைங்களுக்குமே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பண்ணி அந்த சிலபஸும் நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் ஏன்னா நாங்கள் டூ தௌசண்ட் த்ரீயில் என்ன சொல்லிக் கொடுத்தாப்போ அந்த அந்த குழந்தைங்களுக்கு இன்றைக்கி இருக்க குழந்தைங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸு ஸோ எங்கள் சிலபஸ் வந்து இது வரைக்கும் ஒரு ஆறு முறை மாறி இருக்குது அங்கங்கே நாங்கள் பார்க்குறோம் இன்றைக்கி குழந்தைங்கள் என்ன ஆகுது அடுத்த அடுத்த கண்ட்ரி பார்க்குறோம் அந்தந்த கண்ட்ரியில் என்னென்ன சேலஞ்சஸ் வருது அது அது எத்தனை நாள் வருஷத்தில் திருப்பி இந்தியாவில் அது வரப்போகுது இதெல்லாம் தெரியுது இப்போ சவுத் இந்தியன் குழந்தைகளுக்கும் நார்த் இந்தியன் குழந்தைகளுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு ஆமாம் நாங்கள் டூ தௌசண்ட் த்ரீல ஆரம்பிக்கும் போது சென்னையில் என்ன சொல்லுவோம் நீங்கள் பிரெயினும் பிரெயின் சேர்ந்தீங்கன்னா உங்கள் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும் நீங்கள் ஈஸியாக ஒரு அப்போ வந்து எய்ம் வந்து டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் நீங்கள் டாக்டர் ஆகிறதோ இன்ஜினியர் ஆகதோ ஒரு பெரிய சேலஞ்சு இருக்காது நீங்கள் ஈஸியாக அச்சீவர் ஆகலாம் அப்படின்னு சொன்னால் பையன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவான் ரொம்ப சின்சியராக படிப்பான் நான் டெல்லியில் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிட்டு எங்கள் ஆஃபீஸ் கீழே ஒரு ஃபஸ்ட் கிரேட் குழந்தை இருந்தான் அவன்கிட்ட சொன்னேன் நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணினா நான் யூ யுஎஸில் அமெரிக்காவில் லான்ச் பண்ண போகிறோம் உன்னை கூட்டிகிட்டு போகிறோம் அங்கே டெமோக்கு அதனால் நீ ப்ராக்டிஸ் பண்ணலாம் நான் ஏற்கனவே மூணு முறை போயிட்டேன் அப்படின்னா ஸோ அவனுக்கு வந்து டாக்டரும் இன்ஜினியரோலாம் மோட்டிவேஷன் கிடையாது அவனுக்கு மோட்டிவேஷன் வேறு வேறு அந்த மாதிரி சில கண்ட்ரியில் நீங்கள் படிக்கணும்னு சொன்னாலே உங்களுக்கு சீட் கிடச்சிரும் இங்கே ஒரு போட்டி இருக்குது அந்த கண்ட்ரியில் வேறு சொல்லணும் ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ஒரு காம்படிஷன் பண்ணோம் நாங்கள் நாங்கள் பசங்களை காம்படிஷன் பண்ணுவோம் பிரிங்களில் நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் சொல்லிட்டு வேறு வேறு கண்ட்ரியில் பண்ணுறோம் ஸோ எல்லா வாரமும் ஒரு காம்படிஷன் நடக்கும் அந்த கண்ட்ரியில் ரீஜனில் இருக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க நார்வே போகும்போது அங்கே வந்து காம்படிஷன்ற வார்த்தை வந்து பெரிய தப்பான வார்த்தை அதனால் காம்படிஷனே சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது அதனால் அங்கே வந்து அந்த ஃப்ரான்ச்சைசி வந்து மற்ற நேஷ்னாலிட்டி அங்கே இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியம் அப்புறம் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த குழந்தைங்க எங்கள் கண்ட்ரிக்கு திருப்பி போனால் அவங்கனால சர்வைவ் ஆக முடியாது ஏன்னா அங்கே போட்டி இருக்குது அவங்க வந்து பெஸ்ட்டாக இருக்கணும் பட் இங்கே அப்படி கிடையாது எயித்து வரைக்கும் எக்ஸாம் கிடையாது அதனால் வந்து அவன் இஷ்டப்பட்ட மாதிரி இருக்கலாம் அவன் பிடிச்சதை படிக்கலாம் எதுவும் ப்ரெஷர் இல்லை பட் ஆனால் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு அது பட் அதே மாதிரி அங்கேயும் சில நார்வே பேரண்ட்ஸு அந்த சிஸ்டம் வந்து நல்லது தான் பட் இருந்தாலும் எதுவும் தேவை அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ அதனால் காம்படிஷன் போட்டால் ஃபர்ஸ்ட்டு செகண்டு எல்லாம் சொல்லிட்டா என்ன ஆகும்னா டிஸ்கிரிமினேஷன் நீ நல்லா படிக்கிற நீ நல்லா படிக்கலன்னு சொன்னால் அந்த ஊரில் அது டிஸ்கிரிமினேஷன் ஸோ அப்போ என்ன பண்ணுறது அப்போ எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ணும் அப்புறம் அங்கே வேறு மாதிரி சிஸ்டம் பண்ணி எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு ஈவெண்ட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணும் ஸோ அதனால் என்னென்னா ஒவ்வொரு ஊருக்கும் வேறு வேறு ரிக்வைர்மெண்ட்ஸ் வேறு வேறு மாதிரி குழந்தைகள் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சிலபஸ் வந்து அங்கே சேஞ்ச் பண்ணி இந்த ஃபார் எக்ஸாம்பிள் கல்ஃப் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் டெக்னாலஜி வைஸ் பயங்கர ஸ்மார்ட்டாக இருப்பாங்க இன்றைக்கி எல்லா டேலண்ட்ஸும் இருக்கும் ஆனால் ஒரு குரூப்பில் அவனால் போய் ஒரு ஒரு கடையில் போய் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே தியேட்டர் இருக்கீங்க ஒரு பாப்கார்ன் வாங்கிட்டு வந்து அவனால போக முடியாது புரியாது அவனுக்கு வந்து அவ்வளோ ப்ரொடெடெக்ட் அதனால் அவன் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் கிடையாது பட் இந்தியன் குழந்தைங்கள நீ இப்போ அவனை இப்போ அடிச்சுட்டு உடனே அடிச்சுட்டு வந்துவாங்க ஏன்னா டெய்லி பசங்களோட விளையாடி பழக்கம் சிட்டியில் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ மாறுது பட் இருந்தாலும் இங்கே வந்து குழந்தைங்க ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் ஸோ அது வந்து சில கண்ட்ரியில் இருக்காது ஸோ அதனால் நாங்கள் வேறு வேறு குழந்தைங்கள வேறு வேறு ஊரில் பார்க்கும்போது அங்கே என்ன லேர்னிங் இதெல்லாமே குழந்தைங்கிட்ட தான் கற்றுக்குறோம் ஸோ அவங்களுக்கு என்னென்ன தேவை எங்கே இருக்குது அப்படின்னு வேறு வேறு இடத்துல பார்க்கும்போது அதிலிருந்து எடுத்து கேட்ட சிலபஸ் அந்த எக்ஸசைஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் ரொம்ப முக்கியம் இங்கே வந்து படிப்பு ரொம்ப முக்கியம் அது மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இருக்காங்க பிரிச்சுக்கிறோம் தான் தகுந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம் வந்து டெலிவரி பண்ணணும் நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து கிராமத்தில் இருக்கிற பள்ளிகளில் படிக்கிற குழந்தைகளுக்கும் நகரத்தில் இருக்கிற பள்ளிகள் படிக்கிற குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசத்தை நீங்கள் உணர்ந்துருக்கீங்களா சார் அது உண்மையாக இருக்கா இல்லை அதெல்லாம் முன்னாடி பழைய கதை இப்போலாம் அது இல்லைன்னு நினைக்கிறீங்களா இல்லை எல்லா இடத்துலையும் எல்லா டைப் குழந்தைங்களும் இருக்காங்க பட் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா கிராமத்தில் வந்து குழந்தைங்களுக்கு டைவர்ஷன் ரொம்ப கொஞ்சம் கம்மி கம்மி இருக்கு சிட்டியோட இங்கே வந்து நிறைய டைவர்ஷன் இருக்குது பேரண்ட்ஸ் சைடும் கோஆப்ரேஷன் எங்களுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது ஏன்னா எங்கள் ஊருக்கு இதெல்லாம் வந்திருக்கேன்னு பேரண்ட் வேல்யூ பண்ணி இது பண்ணுவாங்க சிட்டியில் பையன் ஏற்கனவே ரொம்ப பிஸி அங்கே ஸ்லீப் ஓவர் போகணும் அங்கே பர்த்டே பார்ட்டி போகணும் இந்த மாதிரி அது கோர்சஸ் இல்லாமல் இந்த மாதிரி நிறையா கமிட்மெண்ட்ஸ் பசங்களும் சரி பேரண்ட்டும் சரி ரொம்ப இதாக இருக்காங்க அதனால ரொம்ப பிஸி லைஃப் இங்கே கரெக்ட் மற்ற கிராமத்தில் பசங்களுக்கு மட்டும் இல்லை ஆனந்த் சார் பேரண்ட்ஸ்கே டைவர்ஷன் கம்மி தான் இங்கே பேரண்ட்ஸ்க்குமே ரொம்ப அது பிஸியான ஒரு லைஃப் ஃப்ரீயாக இருந்தால் மாலுக்கு வந்தேங்கிறாங்க எல்லாம் எங்கடா இருந்தால் ஃப்ரீயாக இருந்தால் மாலுக்கு வந்தார் என்னடா பண்ண போகிற சும்மா வந்தேன் அதனால் கிராமத்தில் ஸ்மால் டவுனில் இருக்கவங்க எப்படியாவது குழந்தைய அடுத்த லெவல் கொண்டு போகணும் சிட்டி குழந்தைங்க அளவுக்கு நம்மளால் எக்ஸ்போஷர் கொடுக்க முடியல அப்படின்றனால ரொம்ப அவங்க ரொம்ப எஃபர்ட் போடுறாங்க ஸோ அதனால் எக்ஸ்போஷர் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா நானுமே கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான் அதனால் கவர்மெண்ட் ஸ்கூலாக பிரைவேட் ஸ்கூலான்றதோட சின்ன வயசில் நம்ம அவங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்போஷர் கொடுக்குறோம் எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் பில் தான் முக்கியம் நான் நினைக்கிறேன் முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்க வெரி குட் இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு நான் கேட்ட கேள்வி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் வந்து ஒரு பேரண்ட்ஸுக்கு வேறு ஏதாவது கருத்துக்கள் இருக்குது இப்போ சிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா சார் நான் நாலஞ்சு போட்டால் தான் அவனுக்கு எது பெஸ்ட்டுன்னு எனக்கு தெரியுது அதுக்கப்புறம் அதில் அவனை பெருசாக கொண்டு வர முடியுதுன்னு பிரெயினும் பிரெயினில் ஒரு குழந்த பண்ணுறதுனால அவனால் அதை கிரகிச்சு கரெக்டாக அவனோட ஃபீல்டில் சூஸ் பண்ண முடியுமா இப்போ நிறைய கோர்சஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பர்டிகுலர் ஸ்கில்ல டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ஸ்விமிங் க்ளாஸ்னால் அவன் ஸ்விம்மிங் பண்ண ஸ்போர்ட்ஸ்னா ஸ்போர்ட்ஸு செஸ்ஸு டென்னிஸ் அந்த மாதிரி பிரெயினும் பிரெயின் ப்ரோக்ராம் வந்து இது எல்லாத்துக்குமே ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணும் ஸோ பிரைனோ பிரைன் ப்ரோக்ராம் வந்து எதையும் ஒரு சப்ஜெக்ட் எதுவும் சொல்லி கொடுக்கறது இல்லை எதுவும் பண்ணுறதில்லை அவனோட ஓவரால் பர்சனாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறோம் ஸோ பிரைனோ பிரைன் ப்ரோக்ராம் பண்ணும்போது என்னாதுன்னா அவனோட ஸ்கூலில் அவன் ஒரு லீடராக உருவாகுறான் எதோ டீச்சர்ஸ் வந்தாலும் ஃபாஸ்ட்டாக முடிக்கிறான் அவன் வந்து எந்த ஒரு போட்டியிலையும் கலந்துகளை யோசிக்கிறது இல்லை அவனுக்கு அதில் ஃபஸ்ட் வரானோ இல்லையா ஹி வில் அட்டம் பார்ட்டிசிபேட் பண்ணிடுவான் ஸோ அந்த பயம் இருக்காது ஸோ அதனால் நான் வந்து என்னால் ப்ராப்பராக எஃபர்ட் போட்டால் ஐ கேன் டூ பெட்டர் அப்படின்றது இருக்கும் ஃபெயிலியர் வந்தாலும் இட்ஸ் நாட் ஃபெயிலியர் ஐ கேன் டெஃபினெட்லி சக்ஸஸ் இது ஒரு ஃபீட்பேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிலீஃப் வரும் ஸோ அதனால் என்ன இந்த இந்த கான்ஃபிடன்ஸ் சேஞ்ச் இருக்கிறதுனால அவனோட பிலீஃப் சிஸ்டம் சேஞ்ச் ஆகுறதுனால அவன் ஆட்டோமேட்டிக்காக எங்கே போனாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பான் அது டென்னிஸ் கிளாஸாக இருந்தாலும் சரி ஹிந்தி கிளாஸாக இருந்தாலும் சரி ஸ்கூலாக இருந்தாலும் சரி என்ன சரி சோ ப்ரைன் ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது யூ கேன் சி ஏவரால் டெவலப்மெண்ட் அந்த குழந்தையோட ஆட்டிடியூடே வேறு மாதிரி இருக்கும் அது வரைக்கும் அப்பாக்காக படிக்கிறேன் அம்மாக்காக படிக்கிறேன்ற குழந்தை நான் அச்சீவ் பண்ணும் ஐ வாண்ட் டு பிகம் எ லீடர் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் வந்துடும் அப்படி வந்துவிட்டால் பேரண்ட்ஸ்க்கும் பையனுக்கும் இன்றைக்கி இருக்க பெரிய பிரச்சனையும் பேரண்ட்டுக்கும் குழந்தைக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன் அது ரொம்ப இதாக ஸ்ட்ரெயின் ஆகுது காரணம் என்னன்னா இந்த ஸ்டடீஸ் ஒரு இவங்க பிறந்தோனையுமே ஜெயிச்சிடணும்னு நினைக்கிறாங்க ஜெயிச்சுன்னு நினைக்கிறாங்க தொட்டில் போடுறப்பே ஐஏ சைட்ரா அப்படின்னே தட்டி கொடுத்தா வேணும் அதனால பேரண்ட்டுக்கு ஒரு கோல் இருக்குது அதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க குழந்தை வந்து நம்ம அம்மா அப்பாவோ ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க போது அவன் அதை கொஞ்சம் இனிஷியலாக வந்து கொஞ்சம் ரெசிஸ்ட் பண்ணுறான் ஒரு சைடில் அது ரொம்ப ரெசிஸ்ட் பண்ணுறான் அதுக்கப்புறம் போய் ரூமில் போய் கதை சாத்திக்கிறான் அவனுக்கு ஒரு பிரைவேட் ஸ்பேஸு இந்த மாதிரி அது அடுத்த அடுத்த ஸ்டெப் போயிட்டே இருக்குது ஸோ அதனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பேரண்ட்டுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல குழந்தையும் ரொம்ப அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிருது ஸோ அதனால் என்னென்னா அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆகும்போது நம்மளால் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது கரெக்ட் ஸோ அதனால் பிரெயினை பிரைன் பண்ணும்போது என்னன்னா அவன் செல்ஃப் மோட்டிவேட்டட் ஆகிடறான் ஸோ பேரண்ட்டுக்கு அந்த வேர்டுன்னு கிடையாது நான் சொல்லி தான் அவன் படிக்கணும் அவன் ஃப்யூச்சருக்கு படிக்கிறான் அவன் நல்லா இருக்கணுன்றதுக்காக படிக்கிறான்றது மறந்து அப்பா அம்மாக்காக படிக்கணுன்ற மாதிரி அவன் நினச்சிக்கிறான் இது அப்பா அம்மாவோட வேலை அப்படி தான் இருக்காங்க குழந்தைங்களும் அப்படி தான் இருக்காங்க பேரண்ட்ஸும் அப்படி தான் இருக்காங்க கரெக்டாக சொன்னார் ஆனந்த் சார் சொன்னதை நீங்கள் ரெண்டு சைடு இருக்கிற பேரண்ட்ஸும் கேட்டுக்கணும் அம்மாக்காக படிக்காத அப்பாக்காக படிக்காத நீ உனக்காக படிங்கிற எண்ணத்தை அவனு க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் அந்த குழந்தை படிக்கும் அது ஜெயிக்கும் அம்மா அவ்வளோ கஷ்டப்படுறேன் படுற அப்படின்னா நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா படிக்கணும் அவன் கேட்பான் கரெக்டாக ஆமாம் அது ரொம்ப கவனமாக நம்ம கையாளணும் குழந்தைங்கள அது இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பேரண்ட்ஸோடு அதிகமாக அப்டேட்டட் நாலேஜ் வருது என்ன லான்ச் ஆகுதோ அது அவங்களுக்கு முன்னால் தெரியுது அவங்க பேரண்ட்டு சொல்லிக் கொடுக்குற ஸ்டேஜில் இருக்காங்க ஸோ போது நம்ம பழைய டைப்பில் நம்ம வந்து குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணுறது வந்து நம்ம வந்து சரி வராது ஸோ அந்த குழந்தைகளுக்கு அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸும் கொடுத்து அதே சமயத்தில் நம்ம யார் நம்ம நம்ம ஃப்யூச்சர் என்ன இருக்கணும் நம்ம என்ன இது பண்ணணும் நம்ம ஃபேமிலி என்ன நம்ம கல்ச்சர் என்ன இதையும் அவங்களை இன்கார்பரேட் பண்ணி அதில் அவங்க எப்படி பெஸ்ட்டாக பண்ணணும்னு நம்ம கொண்டு போனால் இதாக இருக்கும் ஸோ ப்ரைனோ ப்ரைனில் இந்த வேல்யூஸு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணுறோம் எதுவும் ஒரு விஷயத்தை மட்டும் இல்லை இன்றைக்கி என்ன சேலஞ்சோ அதுவும் அதையும் அப்படி சால்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வி இன் கார்பரேட் இந்த சிலபஸ் ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா பேரண்ட்டுக்கு வந்து ரொம்ப லைஃப் கொஞ்சம் ஈஸியாகுது இதுக்கு வந்து ரொம்ப ஈஸி தானே தெரிஞ்சுக்கிறப்ப அது ஈஸி தான் ஆமா இது வந்து என்டர்டெயின்மெண்ட் ஆன கோர்ஸ் கிடையாது அது கிடையாது ஒரு முக்கியமான கோர்ஸ் இது பட் அதனால எஃப் பேரண்ட்ஸ் சைட்லையும் கோபரேஷன் தேவை எங்கள் சைட்லையும் இருக்குது ஆனால் அச்சீவ் பண்ண முடியும் நிறைய குழந்தைகள் இதில் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காங்க இப்போ அங்கே இருபது வருஷமாக இந்த கம்பெனி நடத்ததுனால நிறைய குழந்தைங்க இதை பாஸ் அவுட் ஆகி இன்றைக்கெல்லாம் பெரிய பெரிய பொசிஷனில் இருக்காங்க இருக்காங்க ஸோ அவங்க எல்லாம் வந்து திருப்பி திருப்பி அந்த ஒவ்வொரு ஃபேகல்ட்டிக்கும் அவங்க அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி அமுச்சிட்டே இருக்காங்க அன்றைக்கி நான் இந்த கோர்ஸ் சேர்ந்தால்தான் இன்றைக்கி என்னால் அச்சீவ் பண்ண முடியுது இன்றைக்கி என்னால் வந்து மற்றவங்களுக்கும் என்ன ஃபீட்பேக் தராங்க நிறைய ஃபீட்பேக் ஸோ அதனால் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபீட்பேக் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் இவங்கள ஒரு பெரிய அச்சீவராக ஆக்குறோம் அந்த அந்த ஒரு நான் ஒரு லீடர் நான் வந்து இங்கே சாதிக்க பிறந்திருக்கேன் அவன் நினச்சாலே போதும் பேரண்ட்டுக்கு எந்த வேலையும் கிடையாது அவன் அவன் வந்து எப்படியாவது பண்ணிடுவான் வந்துடுவான் அதனால் அந்த பேரண்ட் குழந்த ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆகாமல் பார்க்கறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அதுக்கு பிரெயின் பிரைன் வந்து ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சூப்பர் சூப்பர் தேங்க்யூ 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 ரொம்ப அழகாக ஆனந்த் சார் வந்து பிரெயின் ஓப்ரைனை தாண்டி நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட பிறந்திருக்கார் ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்கு நம்பிக்கை தரது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு ரொம்ப அழகாக நான் சொன்ன வார்த்தை ஒன்று அவர் அழகாக அழுத்தமாக சொன்னார் ஒரு ஒரு போட்டியில் வந்து அவன் ஜெயிக்கிறான் தோக்குறான் அப்படிங்கிறத தாண்டிட்டு நீ போட்டியில் கலந்துக்கிறதே வெற்றிங்கிற உணர்வை நம்ம தரணும் அதுக்கான ஸ்கில்லை தான் நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு தேங்க்யூ மிஸ் ஆனந்த் சார் சார் பிரெயின் ஓ பிரெயின் கிட்ஸில் வந்து அடிச்சு வேறு வேற பண்ணிட்டாங்க இன்னி ஏதாவது அந்த மாதிரி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க இருக்காங்களா வாங்க ப்ளீஸ் கம் இப்போ அமைதியான முகத்தில் வரானாவே அவன் பயமாக படிக்கிறான்னு அர்த்தம் போல இருக்கு குட் அவங்க பேர் என்ன கார்த்திக் என்ன படிக்கிறீங்க என்ன 5th 5th வெரி குட் சோ டபுள் டிஜிட் 10 ரோஸ் பண்ண போறார் அடிஷன் சப்ராக்ஷன் டபுள் டிஜிட்ல ஆமா ஆரம்பிங்க எயிட் செவன் ஜீரோ டென் தேர்ட்டி நைன் டூ ஒன் செவென்டி த்ரீ மைனஸ் ட்வெண்ட்டி செவன் ட்வெண்ட்டி டூ ஃபிஃப்டி செவன் ஃபார்ட்டி எயிட்டி ஒன் மைனஸ் தேர்ட்டி நைன் எயிட்டி தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் ஃபார்ட்டி டூ எயிட்டி த்ரீ நல்லா கை தடுங்க என்ன எவ்வளோ கம்மியாக கைதுங்க எவ்வளோ எவ்வளோ லெவல் முடிச்சிருக்கீங்க ப்ரைனோ பிரெயினில் டென்த் படிக்கிறேன் டென்த் படிக்கிறீங்க எத்தனை லெவல் நைன்த் நைன்த் லெவலா நவன்த் லெவல் நைன்த் லெவல் கம்ப்ளீட் பண்ண போகிறாரு அதுதான் அந்த லெவலில் இருக்கேன் தாங்க ரெடியா ஃபிஃப்டி ஃபோர் செவன்டி எயிட் மைனஸ் தேர்ட்டி மைனஸ் நைன்டி ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ்டி நைன் எயிட்டி எயிட் மைனஸ் டென் சிக்ஸ்டி தேர்ட்டி செவன் டூ செவன்டி டூ எப்படி தம்பி இப்படி கண்டுபிடிக்கிற ஒரு பலத்தை கை தெரியல குட்டிக்கு வெரி குட் அமேசிங் அமேசிங் வேறு யார் இருக்கா மேடம் ஆ வர சொல்லுங்கள் இப்போ இவங்க வந்து ஒரு கணக்கு போடுறாங்க அப்படின்ற மட்டும் இதை பார்க்கக்கூடாது இப்போ என்ன என்ன அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணார்னா அவரோட லிஸ்னிங் ஸ்கில்ஸ் ஷார்ப்பாக இருக்குது ஒரு நம்பர் வந்து சொன்னால் த்ரீ பேர் அவர் கேட்கறல ஸோ லிஸ்னிங் ஸ்கில்ஸ் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது அது சொன்ன உடனே அபேக்கஸாக விஷுவலைஸ் பண்ணுறாரு அந்த பீடாக பண்ணுறாரு ஸோ ஃபோட்டோகிராஃபிக் மெமரி ஓகே ஸோ அவர் பண்ணுறதுக்குள்ளேயே அடுத்த அந்த வித்தின் செகண்ட்ஸில் டீச்சர் அடுத்த ரெண்டு நம்பர் சொல்லிடுறாங்க எஸ் ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து இட் ஹேப்பன்ஸ் இன் செகண்ட்ஸ் இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் அதை கண்டுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இல்லை இது எல்லாமே ப்ரைனில் வந்து இது ஒரு ப்ராசஸ் ஸோ அதனால் வந்து அவர் பிரெயின் ஏற்கனவே எக்ஸசைஸ் பண்ண பிரெயின் பிரெயின் கோர்ஸ் சேர்ந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணதனால பிரெயினை வந்து அவரால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ண முடியும் பண்ண முடியுது இப்போ நம்ம வீட்டில் வந்து அரை கிலோ தக்காளி கால் கிலோ வெங்காயம் ஆகிட்டோன்னா பையன் வெளியே போயிட்டு வந்து என்ன எது அரைக்கில எது இருக்கலாம்னு கேட்பான் ஏன்னா அவனுக்கு கா ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் வாங்க போய்ட்டு மெசேஜ் பண்ணி கேட்டு தான் இருக்கேன் ஆமாம் ஸோ இது வந்து இவங்களுக்கு வந்து அந்த ப்ராக்டிஸ் பண்ணதுனால ரொம்ப ஈஸியாக அதனால் பண்ண முடியுது டீச்சர் ஒரு முறை நடத்தாலே ஸ்கூலில் புரிஞ்சிடும் திருப்பி திருப்பி படிக்க வேண்டியதில்லை ஒரு முறை படித்தாலும் ஞாபகம் எக்ஸாமில் மறக்காது ஸோ இந்த மாதிரி அவங்களோட ப்ராக்டிஸ் பண்ண பிரெயினுக்கான ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது எல்லாமே ஈஸியாகிடும் ஸ்கூலில் படிக்கலாம் பிரெயின் எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் அவ்வளோதான் ரெடியாடா ஒன்றா தானே எனக்கு பிடிச்சிருக்கு சொல்லிடுங்க மேடம் எது என்ன என்ன டிஜிட்ல ட்ரிபிள் டிஜிட் இன்டு சிங்கிள் டிஜிட் மல்டிபிகேஷன் மூணு நம்பரை ஒரு நம்பர்ல பெருக்கறான் ஆஹானு பாத்தீங்க அதுக்கு அப்புறம் 562 8 4496 கரெக்ட் ஆன்சர் 482 3 144 சிக்ஸ் ஆன்சர் டூ ஃபிஃப்டி செவன் இன்டூ ஃபோர் ஒன் ஜீரோ டூ எயிட் ரைட் ஆன்சர் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் இன்டூ ஃபைவ் ஒன் செவன் டூ ஃபைவ் ரைட் ஆன்சர் ரெண்டு பேரும் ஆ யாகப்பட்ட ராமானுஜர் பாங்க போல இருக்கீங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் போட்டு நே போங்க பைக்கை முறுக்கின்னு வெரி குட் ஒரு பலத்த கைத்தில் ரெண்டு அன்பு குழந்தைங்களுக்கும் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ மேம் தேங்க் யூ சார் தேங்க்யூ ஸோ மச் சார் எஸ் சார் ஓகே இப்போ ரெண்டு பக்கமும் என்ன நியாய தர்மங்கள் இருக்குது அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு காமன் கெஸ்ட்டை நம்ம கூப்பிட்டுருக்கோம் லெட்ஸ் வெல்கம் அனிதா வாங்க ப்ளீஸ் உட்காருங்க வணக்கம் உட்காருங்க அனிதா அவர்களே உங்களை நீங்கள் மைக் எடுங்க சொல்லுங்க நம்ம மக்கள்கிட்ட ஏன்னா ஒரு நீங்கள் மற்ற பேரண்ட் மாதிரி இல்லை நீங்கள் வந்து வித்தியாசமான கலைத்துறையை சார்ந்த ஒரு பேரண்ட் சொல்லுங்க ஆமாம் என்னோட பொண்ணு வந்து சைல்ட் ஆக்ட் டெஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான் குழந்தை நடிச்சிட்டு இருக்காங்க படத்தில் ஆமாம் எனக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க ஸோ எங்கர் வந்து வீட்டில் இருப்பா எல்டரோட தான் நான் போகிறது ட்ராவல் பண்ணுறது எல்லாமே ஆமாம் என்னென்ன படம்லாம் பண்ணியிருக்காங்க குழந்த அதை மோர் தென் ஒரு டுவெண்ட்டி மூவிஸ் பண்ணியிருக்காள் இருபது படம் பண்ணியிருக்கா ஆமாம் பண்ணியிருக்காள் மலையாளம் இப்போ ஃபோர்டீன் பதினாலு வயசு பதினாலு வயசு வெரி குட் ஜஸ்ட் நைன்த் படிக்கிறா வெரி குட் இப்போ வந்து நம்ம இந்தியா கிளிக்ஸ் பிரெயினோ பிரெயின் சார்பாக டிபேட் சொல்ல வில்லேஜ் பேரண்ட்ஸு சிட்டி பேரண்ட்ஸு எஜுகேஷன் வைஸ் அவங்க என்னென்ன ஃபேஸ் பண்ணுறாங்க ப்ளஸ் ஆர் மைனஸஸ் அப்படின்னு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் மைனஸ்லாம் என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு ஆர்டிஸ்டா வரணும்ங்கிறது அவங்க விருப்பப்பட்டு வந்தாங்களா குழந்தைங்க ஆமா அது அவளோட விருப்பம் தான் அவளை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்ல எடுத்துட்டு வரணும் டென்னிஸ் பிளேயர் ஆகணும்ன்றது தான் என்னோட ட்ரீம் சரி ஆனா அவளுக்கு என்னவோ இதுல போகணும்ன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனால் உங்களுக்கு வந்து பொதுவாக இந்த மாதிரி கலைத்துறை இந்த மாதிரி போறப்ப படிப்பு கெட்டு போயிருமோ என்ன பண்ணுறோம் அப்படிலாம் யோசிப்பாங்களே எப்படி பாப்பா அப்படி படிக்கிறா அப்போ வந்து மேனேஜ் பண்ணிட்டா ஈவன் ராட்சசன் ஒர்க் பண்ணும் போதெல்லாம் வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஸ்கூலு ஈவினிங் வந்து ஃபோர் ஓ கிளாக் வண்டி கீழே ரெடியாக வெயிட் பண்ணும் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜூஸ் கையில் எடுத்துகிட்டு ஷூட் போவா நைட் ஷூட் முடிச்சுட்டு நாங்கள் மூணு மணிக்கு வருவோம் வந்துட்டு காலையில் ஸ்கூல் போவோம் படிச்சிடுறாங்க வந்து எல்லாத்துலயுமே அவ டாப்பரா இருக்கா அதனாலதான் அவங்க டீச்சர்ஸே வந்து சப்போர்ட் பண்றாங்க ஸ்கூல் சப்போர்ட் பண்ணலன்னா கூட சிம்பிளா நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் அனிதா பேசுறதுல இருந்து ஒரு குழந்தைய வந்து அதுக்கு பிடிச்ச துறையில விடுறதுனால ஒருபோதும் அதோடைய படிப்பு நீங்க எப்ப அதுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க என்கரேஜ் பண்றீங்களோ அந்த குழந்தைங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை என்கரேஜ் பண்ணி உங்கள்கிட்ட கிஃப்டாக உங்களுக்கே கொடுப்பாங்க என்னோட ஒப்பீனியன் என்னன்னா படிப்பு படிப்பு நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது படிக்கிறது அத்தியாவசியம் ஆனால் அது போதுமான அளவாக இருக்கணும் புரிஞ்சு படிக்கணும் மகப் பண்ணி படிக்கக்கூடாது அதுக்கு இப்போ என்னோட என் வீட்லேயே ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்காங்க என்ன எக்ஸ்ட்ரீம்னா மோனிகாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவள் வந்து நான் தூங்கு ஏன் அப்படி படிச்சுட்டே இருக்கேன் ஷூட் முடிச்சுட்டு ஈவன் நாங்கள் அவுட்டோர்லேருந்து ட்ராவல் பண்ணி வந்தால் கூட விடிய காலையில் வந்து அவள் படிப்பா நீ தூங்குனா தூங்க மாட்டா கேட்டால் கிளாஸில் வந்து பேப்பர்ஸ் கொடுக்கும்போது டெஸ்ட் இருக்குன்னா நான் தான் வாங்குறேன் நீ வாங்கல எனக்கு மார்க் கம்மியாக கூடாது அவளோட மோட்டிவ் ஆனால் என் சின்ன பொண்ணு வந்து ரொம்ப ஆவரேஜ் படின்னு சொன்னா தலைவலிக்குது நம்ம வந்து அவங்களுக்கு படின்னு சொல்லணும் சொல்லாமல் இருக்கக்கூடாது ஆனால் அதை அழுத்தமாக மாற்றக்கூடாது சில சமயம் அழுத்தமாக பாசிட்டிவாகவும் வரலாம் சில சமயம் அழுத்தமாக நமக்கான நெகட்டிவாகவும் வரலாம் நம்ம நிறைய உதாரணங்கள் பார்க்குறோம் சின்ன சின்ன தோல்விகளை கூட தாங்க முடியாமல் ரொம்ப சின்ன வயசில் தற்கொலை பண்ணிவிட்டு இறந்து போகிற குழந்தைகளும் அந்த பெற்றோருடைய மன வலியையும் ஆஃப் அனவர் நம்ம நியூஸில் பார்க்குறோம் நியூஸ் பேப்பர்ஸில் பார்க்குறோம் அதனால் குழந்தைகளை ரொம்ப ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய கட்டாயத்தில் நம்ம எல்லாருமே இருக்கோம் ஆமாம் ஏன்னா இன்றைக்கி எஜுகேஷன் சிஸ்டமே எப்படி ஆயிடுச்சுன்னா அன்னைக்கு வந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அழ அழ எடுத்துகிட்டு போய் விடுவாங்க இன்றைக்கி எப்படின்னா பேரண்ட்ஸ் கிட்டேயே இவங்க சொல்கிறாங்க நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அவங்க வரட்டும் ஃபஸ்ட்டு டாய் கொடுப்போம் அவங்க ஸ்கூலில் என்விரான்மெண்ட்டை என்ஜாய் பண்ணட்டும் அப்புறமா ஸ்டடீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு ஏன்னா நம்ம ஃபோர்ஸ் பண்ணும்போது அந்த விஷயம் அவங்களுக்கு பிடிக்காமல் போக நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நல்லா படிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் கூட அது மேலே இருக்கிற பயத்தினால கூட அவங்க எப்படி நம்ம பண்ணணுமோ டார்கெட்டோ இப்படின்ற மாதிரி ஒரு யூடியூபில் வந்து அவங்களுக்கு அதனாலே பயம் ஆயிடும் கரெக்ட் அப்துல் அவருடைய கவிதை ஒன்று இருக்குது புத்தகங்களே புத்தகங்களே தயவு செய்து எங்கள் குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை அது அர்த்தம் என்ன அப்படின்னா ரொம்ப ப்ரெஷராக எங்கள் குழந்தைங்க மனசு போயிடக்கூடாதுன்னு இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு சில குழந்தைங்க குழந்தைங்களாவே இல்லை பாவமாக இருக்குதுங்களை பார்த்தா அதுங்க சுமந்து செல்கிற புத்தகங்களும் அதுங்க படிக்க நினைக்கிற விஷயங்களும் இவங்க கொடுக்குற ப்ரெஷரும் என் ஃப்ரெண்டு நல்லா படிக்கிறான் ஃபஸ்ட் மார்க் வாங்குறான் நான் வாங்கலையே என் பக்கத்து வீட்லேயும் அவன் இருக்கான் அப்போ எங்கள் அம்மா அப்பா என்னென்ன நினைப்பாங்க போனோன்னு கேள்வி கேட்பாங்களேன்னு அந்த குழந்தை பயந்து வர்றதும் ஒரு குழந்தை குழந்தையாக இருக்கிற பொழுது அதுக்கு என்னென்ன மகிழ்ச்சி கிடைக்கணுமோ அது எல்லாத்தையுமே பிச்சு எரிஞ்சு தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் ஆஸ்கர் விருத நோபல் பரிசையை கொண்டு போய் அது கையில் கொடுத்தாலும் அதுக்கு பத்து பிசா கூட அதுக்கு சமானம் கிடையாது உங்கள் குழந்தைகள் மகிழ்ச்சியை தாண்டி இந்த எது முக்கியம் இல்லை அப்படிங்கிறத எப்ப நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ எங்கள் அம்மா அப்பா மகிழ்ச்சியை தாண்டி எனக்கு எதுவும் முக்கியம் இல்லைன்னு உங்க குழந்தைகளும் புரிஞ்சுக்கும் நீங்கள் விதைத்ததுதான் முளைக்கும் நினைத்தது முளைக்காது எல்லா குழந்தைகளும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியானவர்கள் அதை முதல்ல புரிஞ்சுங்க எல்லா குழந்தைகளும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியானவர்கள் அவங்க சாதனை பண்றாங்க பண்ணலை அப்படிங்கிறத வச்சு இவன் வாழ்றது தகுதியான ஆள் தகுதியான ஆள் இல்லைன்னு சொல்லாதீங்க இந்த உலகம் நாம் வாழ்கிறதுக்காக பிறந்ததே ஒழிய சாதனை செய்யறதுக்காக பிறந்த உலகம் அல்ல நாம தான் நம்ம மன அழுத்தத்தில் நம்ம பேராசையில் குழந்தைங்களை போட்டு அமுக்கு 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 அமிக்கிட்டே இருக்கும் ஒரு குக்கரில் அஞ்சு விசிலுக்கு மேலே எட்டு விசில் விட்டுட்டோம்னா நல்லா சாப்பிட்ற சாப்பாடு கூட சாப்பிட முடியாதபடி கூழ் ஆகிடுது உங்கள் குழந்தைங்களை மனசாட்சியே இல்லாமல் நம்ம குழந்தைங்களை மனசாட்சியே இல்லாமல் அதிகமான அழுத்தத்துக்கு உள்ளாகிறப்ப அந்த குழந்தையில் இருக்கிற குழந்தைத்தனம் காணாமல் போய்விடும் பயன்படுத்த முடியாமல் போய்விடும் என்னோட அன்பான ரெக்வஸ்ட் இந்தியா கிளிட்ஸ் மூலமாக இந்த பிரெய்னோ டாக் ஷோ மூலமாக சொல்கிறது என்னென்னா குழந்தைகளை குழந்தைகளாக இருக்க விடுங்கள் குழந்தைகளுக்கு நண்பர்களாக இருங்கள் குழந்தைகளுக்கு எந்த இடத்தில் பெற்றோர்களாக இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் மட்டும் பெற்றோர்களாக இருங்கள் குழந்தைகளுடைய கனவுகளை நிறைவேற்ற உதவி செய்ய பிறந்தவர்கள் பெற்றோர்கள் என்பதை பெற்றோர்கள் எப்போ புரிஞ்சுக்கிறாங்களோ அன்றைக்கி பெற்றோர்களும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க குழந்தைகளும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க அது கிராமத்தில் இருக்கிற பெற்றோர்களாக இருந்தாலும் சரி நகரத்தில் இருக்கிற பெற்றோர்களாக இருந்தாலும் சரி ஒரு அருமையான விவாதம் அழகான பேச்சு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் இது இந்தியா கிளிட்ஸ் பிரசன்ஸ் பிரைனோ பிரைனின் டிபேட் ஷோ தேங்க்யூ சோ மச் லவ் யூ ஆல் தேங்க்யூ பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்